அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, வணக்கம். ஸோ அனைவரையுமே எதிர்பார்த்த இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் ஸோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகள் வந்து இது வரைக்கும் ஒரு 25 மார்க் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தஞ்சாவூர் மாவட்டம் வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ மீது இருக்கிற மாவட்டங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா ஸோ நேற்று கூட பார்த்திங்கன்னா அப்டேட் வந்து ஸோ பண்ணலை. ஸோ அந்த நிலமையில வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இனி இந்த வீக்கில் ஒரு சில மார்க் வந்து அப்டேட் ஆகும் அப்படின்னு ஒரு தகவல் வந்து ஸோ வெளியாகிருக்கு. ஆனால் ரிசல்ட் வந்து ஸோ இன்னும் வந்து ஒரு 15 மார்க் வந்து இருக்குது இல்லையா. ஸோ வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. நம்ம வந்து டிஆர்எஃப்ஸுமா கால் பண்ணி ஸோ கேட்கும்போது கூட பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள், ஸோ ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணுவோம் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவு எதனால் தான் அவங்க வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க, ஸோ அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் தான் வந்து ஸோ போயிட்டு இருக்குது அப்படின்னு யாருக்குமே வந்து தெரியல. இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைச்ச தகவல் படி ஸோ எதனால் வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணாமல் ஸோ டிலே பண்ணியிருக்காங்க அப்படின்ற வீடியோவில் ஸோ தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுக்காக தான் ஆல்மோஸ்ட் அனைத்து மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். ஸோ அதுக்கான ரிசல்ட்டு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மாவட்ட வரையாக இன்றைக்கி வந்து வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்டு சங்க தரப்பில் இருந்து பார்த்திங்கன்னா தகவலும் வந்து வெளியாகிருக்கு. ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு கன்ஃபார்மாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு ஸோ இன்றைக்கி வந்து வெளியாக போகுது அப்படின்னு ஸோ குடுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுற்றறிக்கையாக வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் கன்ஃபார்மாக ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த ரிசல்ட்டில் யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ எதை பேஸ் பண்ணி தான் எல்லாருமே எடுத்திருக்காங்க அப்படின்னா ஸோ எல்லாருமே வந்து 10th 12th பேஸ் பண்ணி தான் ஸோ எல்லாருமே எடுத்திருக்காங்க. ஸோ அதில் வந்து எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய 10th 12th மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அந்த ரிசல்ட்டில் உங்களுடைய நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கும். ஸோ தகுதியானவர்கள் அப்படின்னா நீங்கள் வந்து நேர்முக தேர்வு வந்து அட்டன் பண்ணுங்களா. ஸோ அது மூலமாக தான் எல்லாருமே செலக்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட்டுக்கு தான் அனைத்து மாவட்டத்தில் இருக்கணும், எல்லாருமே இன்றைக்கு வரும் நாளைக்கு வரும் எல்லாருமே வெயிட் பண்ணிருக்கும் இல்லையா. ஸோ அதனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வெளியிட்டுருவாங்க. இருந்தாலும் அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு யாருக்குமே தெரியல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்ச தகவல் படி என்ன அப்படின்னா ஸோ அவங்க வந்து மாவட்ட வரையாக வந்து ஷார்ட் லிஸ்ட் ரெடி பண்ணி தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதனால் தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ண ஸோ கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து ஸோ இன்றைக்கி வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்ற ஒரு தகவல் வந்து ஸோ வெளியாகிருக்கு. ஆனால் உங்கள் மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்து வந்திருக்கா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல்கிலே பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ரிசல்ட் போகிறதுக்கு எல்லாருமே தகுதியான தான் எடுத்திருக்காங்க. எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து நேர்முக தேர்வு வந்து அட்டன் பண்ணுங்களையா. ஸோ அந்த நேர்முக தேர்வு மூலமாக தான் பார்த்திங்கன்னா எல்லாருமே செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து உங்களை வந்து கேள்விகள் வந்து கேட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து எப்படி ஆன்சர் பண்ணீங்க, ஸோ உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய பேச்சு திறமை, ஸோ இதெல்லாம் பார்த்து உங்களை வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அந்த ரிசல்ட்டில் உங்களுடைய நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கும். ஏன்னா மக்கள்கிட்ட வந்து பேசணும் இல்லையா. ஸோ அதுக்கான தகுதிகள் எல்லாமே உங்கள்கிட்ட வந்து இருக்கா அப்படின்னு வந்து எதிர்பார்த்துருப்பாங்க. ஸோ இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக அந்த ரிசல்ட்டில் உங்களுடைய நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கும். சரி ஓகே, இன்றைக்கி என்ன அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.